சேலம் மாவட்டத்தில் குடிசை தொழிலாக வெள்ளி ஆபரணங்கள் உற்பத்தி தொழில் நடைபெற்று வருகிறது கொரோனா பேரிடருக்கு பின்னர் தற்பொழுது தீபாவளி பண்டிகையை ஒட்டி வெள்ளி கொலுசுகள் தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளது இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் பொன் நகையை விட புன்னகை முக்கியம் என்றாலும் மகளிரின் முகத்தில் புன்னகை வர பொன் நகை முக்கியமானதாக இருக்கிறது பொன் நகைக்கு இணையாக வெள்ளி ஆபரணங்களும் பெண்களை கவர்வதாக உள்ளன வெள்ளி ஆபரணங்கள் உற்பத்தி சேலம் மாவட்டத்தின் அடையாளமாக உள்ளது குறிப்பாக சிவதாபுரம் ஆண்டிப்பட்டி பனங்காடு செவ்வாய்ப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெள்ளி ஆபரண உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் வெள்ளி கொலுசுகள் மெட்டி அரைஞான்கொடி குழந்தைகளுக்கான தண்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான வெள்ளி ஆபரணங்கள் சேலம் மாவட்ட கிராமங்களில் குடிசை தொழிலாக தயாரிக்கப்பட்டு வருகின்றன பெரும்பாலான இடங்களில் வீட்டில் உள்ள அனைவருமே இணைந்து இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் முப்பது கிராமில் தொடங்கி முன்னூறு கிராம் வரை வெள்ளி கொலுசுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கொலுசுகள் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் கிடைக்கின்றன கொரோனா பேரிடரால் வெள்ளி ஆபரண உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டிருந்தது மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக தற்போது வெள்ளி ஆபரண உற்பத்தி மீண்டும் தொடங்கியுள்ளது குறிப்பாக வட மாநிலங்களில் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படும் என்பதால் அங்கிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ஜோடி வெள்ளி கொலுசுகள் ஐந்தாயிரம் மெட்டி இரண்டாயிரம் தண்டை தயாரிக்க ஆர்டர் கிடைத்துள்ளதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்கள் கைவினை சங்க செயலாளர் ஆனந்தராஜன் தீபாவளி ஆர்டர் ஒரு இருபத்தி ஆயிரம் பீஸுக்கு மேலே எங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்குது நாங்கள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வடிவத்தில் லூஸ் ரகம் குஷ்பு ரகம் சாவித்திரி மேனக்கா எஸ் செயின் தண்டை இடுப்புக்கு போகிற அருணாக்குடி பெண்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு போகிற அருணா செயின்னு இப்போ மெட்டி பல்வேறு வடிவமான செயினுகளும் ஈடுபட்டு வரோம் இப்போ தீபாவளி ஆர்டரை சுறுசுறுப்பாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம் எங்களுக்கு இருக்கிற இந்த பதினஞ்சு நாளைக்குள்ள நாங்கள் இரவு பகல் பாராமல் எல்லோரும் நாங்கள் வந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னும் சிறப்பாக இன்னும் இந்த தீபாவளி முடிஞ்சு என்ன நிறைய ஆர்டர் வரும் சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் பல்வேறு விதமான டிசைன்களில் வெள்ளி கொலுசுகளை உருவாக்கும் பணியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டதைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் வரும் தீபாவளி பண்டிகை சீசன் வெள்ளி தொழிலாளர்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும் என நம்பலாம் பொதிகை செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து ஜி விஜயகுமார்